டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் சி ப்ரோக்ராம் டு பிரிண்ட் எனி சிங்கிள் டிஜிட் நம்பர் இன் வேர்ட்ஸ். ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ணி அதை அப்படியே வேர்ட்ஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு சி ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியலில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லும்போது 0, 1, 2 up to 9 வரைக்கும் எந்த டிஜிட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ மொத்தம் 10 digits இருக்குது. இந்த 10 digits நம்ம எந்த டிஜிட் கொடுத்தாலும் அதை அப்படியே வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணி அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 கொடுத்தோன்னா ONE1 அப்படிங்கிற வேர்டில் நம்ம அதை டிஸ்பிளே பண்ணணும். இப்படி 10 digits வேர்ட்ஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு 10 different கண்டிஷன்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணும்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். நான் ஒரு சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ 2 தடவை ஃபார்வேர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு அந்த ப்ரோக்ராமை பற்றி சிங்கிள் லைனில் ஒரு டெஸ்கிரிப்ஷன் எழுதுறேன். சி ப்ரோக்ராம் டு அக்செப்ட் எனி சிங்கிள் டிஜிட் நம்பர் அண்ட் பிரிண்ட் இட் இன் வேர்ட்ஸ். ஸோ இதை நான் இப்போ சிங்கிள் லைன் கமெண்டாக டாக்குமெண்டேஷன் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் செக்ஷன் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூடுங்கிற ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் யூஸ் பண்ணிவிட்டு ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். ஸோ நான் இப்போ stdio.h ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் இந்த ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹெடர் ஃபைல் எல்லா சி ப்ரோக்ராம்லையுமே இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறதுக்கு இந்த ஹெடர் ஃபைல் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு நான் conio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்சோல் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஹெடர் ஃபைல் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் செக்ஷன் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். நான் எந்த வேரியபிளுமே குளோபலாக டிக்ளேர் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அப்படிங்கிற கீவேர்ட் தென் பேரான்சிசிஸ் ப்ராக்கெட். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராமில் எம்டி டேட்டா டைப் வாய்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ வாய்டுன்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு மெயின் அதுக்கப்புறம் பேரான்சிசிஸ் ப்ராக்கெட். ஸோ இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் எந்த டேட்டாவையும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணாது. ஏன்னா நான் எம்டி டேட்டா டைப் வாய்டு தான் ரிட்டர்ன் டைப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. தென் நெக்ஸ்ட் வந்து பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் ஸோ லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். இந்த செக்ஷனில் நம்ம ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு variable1, variable2, variable3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம் ஒரே லைனில். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். ஸோ இப்போ நான் அந்த ப்ரோக்ராமில் ஒரே ஒரு இன்டீஜர் நம்பரை தான் இன்புட்டாக ரீட் பண்ண போகிறேன். ஸோ ஒரே ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணால் போதும். நான் நம்பருங்கிறதுனால அதை இன்டீஜர் டைப்பில் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ டேட்டா டைப்பில் இன்ட்டுன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் இப்போ வேரியபிள் நேமில் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இன்ட் ஸ்பேஸ் விட்டு நம்பர் தென் அந்த லைன் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். தென் நெக்ஸ்ட் செக்ஷன் வந்து கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை ஸ்க்ரீன்லேருந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். நான் இப்போ ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்குறதுக்கு ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட் ஆஃபோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப்னு டைப் பண்ணிவிட்டு பேரான்சிசிஸ் ப்ராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ளே நமக்கு என்ன ஸ்ட்ரிங்காக டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுக்கணும். ஸோ இதில் நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங் தான் மானிட்டரில் ஃபஸ்ட் அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ என்டர் எ சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட்டை டபுள் கோட்ஸ்குள்ளே பிரிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் லாஸ்ட்டில் நான் ஒரு ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கேன் ஃபார் நியூ லைன் பர்பஸ். தென் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு செமிகோலன். இந்த நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன்எஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்புட்டை ரீட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கேன்எஃபோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்எஃப்னு டைப் பண்ணிவிட்டு பேரான்திசிஸ் ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கமா ஆம்பசன் சிம்பிள் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு variable1, அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு variable2 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம்.
ஒவ்வொரு வேரியபிளுக்கு நடுவுலையும் காமா வச்சு செப்பரேட் பண்ணிக்கணும். தென் ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் ஆம்பர்சன் சிம்பல் யூஸ் பண்ணிக்கணும். தென் ஃபைனலாக பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஒரே ஒரு இன்டீஜர் நம்பர் தான் நம்ம இன்புட்டாக ரீட் பண்ண போகிறோம். அதை ஆல்ரெடி நான் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் டிக்ளேர் பண்ணியிருந்தேன். அப்போ ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேன் ஆஃப்னு டைப் பண்ணிவிட்டு பேரான்சிசிஸ் ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் இப்போ ஒரே ஒரு இன்டீஜர் நம்பர் தான் ரீட் பண்ண போகிறேன். அப்போ ஒரு தடவை இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் டி கொடுத்தா போதும். ஸோ பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் ஒரு கமா. இப்போ வேரியபிள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளோட நேம் நம்பர் தென் பேரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு செமிகோலன். இப்போ நம்ம கீபோர்ட்லேருந்து என்டர் பண்ணக்கூடிய அந்த இன்புட் நம்பர் ஸ்கேன் ஃபங்க்ஷன் மூலமாக ரீட் ஆகி இந்த நம்பருங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த நம்பர் வந்து எனி சிங்கிள் டிஜிட் நம்பராக இருக்கலாம். ஸோ 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், 2வாக இருக்கலாம், அப் டு 9 வரைக்கும் எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஸோ மொத்தம் 10 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 10 டிஜிட்டில் நம்ம எந்த நம்பரை கொடுத்தாலும் நமக்கு அது டெக்ஸ்டாக டிஸ்பிளே ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா 10 சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும்போது நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் அதுக்கப்புறம் பேரான்சிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். அதுதான் நமக்கு கண்டிஷ்னல் எக்ஸ்பிரஷன். ஸோ அந்த கண்டிஷ்னல் எக்ஸ்பிரஷனில் நம்ம இப்போ இந்த ப்ரோக்ராமில் எடுத்துக்கிட்ட அந்த இன்புட் வேரியபிள் நம்பர் அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்விட்ச்னு டைப் பண்ணி பேரான்சிஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே அந்த நம்பருங்கிற வேரியபிளை நான் இப்போ எக்ஸ்பிரஷனாக கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எந்த நம்பரை இன்புட்டாக கொடுக்குறோமோ அதுதான் அந்த நம்பருங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். தென் ஆஸ் பர் த சின்டாக்ஸ் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ். நான் ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இங்கே கேஸ்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுக்கணும். தென் இந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது கண்டிப்பாக கோலன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ கேஸ்னு டைப் பண்ணி நான் இங்கே 0ங்கிற கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நான் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ 0லேருந்து 9 வரைக்கும் நான் இப்போ 10 கேசஸ் இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ ஒவ்வொரு கேஸ்லையும் அந்த நம்பரை நான் கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து K0. ஸோ அப்போ கேஸ்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக 0 கொடுத்துருக்கேன். தென் அந்த கோலன். தென் நெக்ஸ்ட் இப்போ ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா நம்ம கொடுத்துருந்த அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் இந்த கேஸில் இருக்கிற கான்ஸ்டண்டோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்விட்ச் ஆஃப் நம்பர்னு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் இன்புட் கொடுக்குற அந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் 0வாக இருந்துச்சுன்னா இந்த கேஸ் 0ல மேட்ச் ஆகி இதில் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் பிளாக் 0 அப்படிங்கிறது நமக்கு டெக்ஸ்டாக டிஸ்பிளே ஆகும். அப்போ நான் 0 கொடுத்தனா 0ங்கிறது டெக்ஸ்டாக டிஸ்பிளே ஆகும். தென் ஸ்டேட்மெண்ட் பிளாக் முடித்த உடனே ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு அப்படின்னா சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும், பட் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். எந்த கேஸ் பிளாக்ல மேட்ச் ஆகுதோ கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ரிமைனிங் உள்ள பார்ட் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல ஒவ்வொரு கேஸ் முடித்த உடனேயும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும் ஆஸ் பர் த சின்டாக்ஸ். தென் நெக்ஸ்ட்டு நான் அடுத்த கேஸ் கொடுக்குறேன். ஸோ கேஸ் கான்ஸ்டன்ட் 2. ஸோ நான் இப்போ கேஸ் 0 கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் இப்போ கேஸ் 1 கொடுக்குறேன். கேஸ் 1லையும் அதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிளாக் கொடுத்துட்டு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். நான் பிரிண்ட் அப் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். பிரிண்ட் அப்பில் 1 அப்படிங்கிற வேர்டை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸ்லையும் அதை அப்படியே டெக்ஸ்டாக பிரிண்ட் அப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். தென் அந்த லைன் முடித்த உடனே பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம எல்லா கேஸுமே கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2 பிரிண்ட் அஃப்ல நான் 2ங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் பிரேக் ஸ்டேட்மெண்ட். சிமிலர்லி கேஸ் 3, தென் கேஸ் 4, கேஸ் 5, கேஸ் 6, கேஸ் 7, கேஸ் 8, கேஸ் 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0லேருந்து 9 வரைக்கும் மொத்தம் 10 டிஜிட்டுக்குமே செப்பரேட் கேஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே. ஸோ ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்லையும் அந்த நம்பரை அப்படியே டெக்ஸ்டாக பிரிண்ட் அவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். தென் ஒவ்வொரு கேஸ் முடிக்கும் போதும் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ இப்போ நம்ம எந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்தாலும் அந்த சிங்கிள் டிஜிட் நம்பர் நம்பருங்கிற வேரியபிள் மூலமாக சுவிட்சில் பாஸ் ஆகும். அந்த நம்பர் எந்த கேஸில் மேட்ச் ஆகுதோ கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக் இப்போ நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும்.
ஒருவேளை நம்ம சிங்கிள் டிஜிட் நம்பருக்கு பதிலாக வேற ஏதாவது ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத சுவிட்ச் ஸ்டேட்மெண்டோட லாஸ்ட் பிளாக் டிஃபால்ட் பிளாக்ல கொண்டு கொடுக்குறேன். இந்த டிஃபால்ட் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, எந்த கேஸ்ல உள்ள கான்ஸ்டன்ட்டுமே நம்ம சுவிட்ச் எக்ஸ்பிரஷனோட மேட்ச் ஆகலை அப்படின்னா, எல்லா கேஸுமே ஃபால்ஸ் ஆயிருச்சுன்னா இந்த டிஃபால்ட் பிளாக் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட் அப்படிங்கிற கீவேர்ட், தென் ஒரு கோலன், தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் பிளாக். இந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், சுவிட்சில் இருக்கிற அந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் எந்த கேஸ் பிளாக்லையுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா தான் இந்த டிஃபால்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்வேலிட் நம்பர் ப்ளீஸ் என்டர் டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அப்போ நம்ம சிங்கிள் டிஜிட் நம்பர் கொடுத்தோம்னா அந்த கரஸ்பாண்டிங் கேஸ் பிளாக் மேட்ச் ஆகி அதில் உள்ள ஸ்டேட்மெண்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். சிங்கிள் டிஜிட் நம்பரை தவிர வேற ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிஃபால்ட் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி த நம்பர் இஸ் இன்வேலிட், ஸோ என்டர் ஏ டிஜிட் ஃப்ரம் 0 to 9 அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகி டிஸ்பிளே ஆயிரும். தென் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிக்கும் போது ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த டிஃபால்ட் பிளாக்கை க்ளோஸ் பண்ணிடலாம். சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எல்லா ஆப்ஷனுமே கொடுத்துட்டோம், 10 டிஜிட்டுக்குமே 10 கேசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் ஃபைனலாக டிஃபால்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லா பிளாக்லையுமே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டோம். ஸோ இதோட நமக்கு சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ எண்ட் ஆஃப் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கர்லி பிரேஸ் போட்டு அந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை ரீட் பண்ணி அதை சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சிங்கிள் டிஜிட் நம்பருக்கும் நான் செப்பரேட்டாக கேஸ் பிளாக் எழுதியிருக்கேன். ஸோ இந்த சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலாக ஒரு கெட் சிகெட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராமை முடிச்சிடலாம். ஸோ லாஸ்ட்டில் எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன் ஒரு ரைட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணி நான் மெயின் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோதான் ப்ரோக்ராம். இப்போ அந்த ப்ரோக்ராமை நம்ம டர்போஸ் எடிட்டரில் டைப் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை டர்போஸ் எடிட்டரில் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வாங்க கம்பைல் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு எந்த எரரும் இல்லை, ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் பிரிண்ட் அப்பில் கொடுத்துருந்த அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் தான் இப்போ மானிட்டரில் டிஸ்பிளே ஆயிருக்கு, என்டர் எ சிங்கிள் டிஜிட் நம்பர். இப்போ நம்ம ஏதாவது ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் 5 கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் தான் இப்போ நம்பருங்கிற வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகி சுவிட்சில் போய் பாஸ் ஆகும். சுவிட்சில் அந்த எக்ஸ்பிரஷன் பாஸ் ஆன உடனே ஒவ்வொரு கேஸ் பிளாக்லேயே போய் மேட்ச் பண்ணி பார்க்கும். ஸோ 5ங்கிற நம்பர் கேஸ் 5ல தான் மேட்ச் ஆகும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. அதில் கொடுத்துருந்த 5 அப்படிங்கிற டெக்ஸ்ட் தான் இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. நான் இப்போ 21 கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 21ங்கிறது டபுள் டிஜிட் நம்பர், அப்போ எந்த கேஸ் பிளாக்லையுமே மேட்ச் ஆகாது. ஸோ எதுலேயுமே மேட்ச் ஆகலைன்னா டிஃபால்ட் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதில் நான் ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன், அந்த டெக்ஸ்ட் தான் இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு, இன்வேலிட் ப்ளீஸ் என்டர் டிஜிட்ஸ் ஃப்ரம் 0 to 9. ஸோ இந்த டிஃபால்ட் பிளாக்ல உள்ள அவுட்புட் தான் இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் அதுலேயும் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்ததுனால அதோட ஸ்டாப் ஆயிரும். தென் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடும். அப்போ நமக்கு அவுட்புட்டில் வேற எதுவுமே கிடைக்காது. ஏன்னா நான் சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறமா டைரெக்டாக கெட் சிகெச் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு நடுவில் வேற ஏதாவது கொடுத்துருந்தோன்னா அது எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்ம ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பரை இன்புட்டாக ரீட் பண்ணி அதை சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி செப்பரேட் கேசஸ் எழுதி ஒவ்வொரு கேஸ்லையும் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்புட் நம்பரை டெக்ஸ்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த ப்ரோக்ராம். இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவெரிஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டியூட்டோரியல்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் மீட் பண்ணலாம்.